புதையலிலிருந்து சில வரிகள். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்பது நமது மனதை விட்டு மறையாத ஒரு வசனம், நினைவை விட்டு நீங்காத ஒரு பாடலுமாகும். உன்னத மாணவரின் மறைவில் இருப்பது என்பது நம்மில் அநேகருக்கு பற்பல பொருளுடையதாய் விளக்கங்களை தருவதாய் காணப்படுகின்றது. தேவ மனிதனாகிய மோசேயினுடைய நாட்களில் இந்த சங்கீதத்தை மோசே மூலமாய் நேரடியாய் கேட்ட தேவ மனிதருக்கு உன்னத மாணவரின் மறைவு எதை சுட்டிக்காட்டியிருக்கும்? காருண்யம். யாவே தேவனை நோக்கி பார்த்து தாவீது சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. செத்த நாயாய் தெள்ளு பூச்சியாய் பைத்தியக்காரனாய் திரிந்த ஒருவனை கர்த்தருடைய காருண்யம் பெரியவனாக்கிற்று. நாடோடியாய் ஓடுகாலையாய் காடு மலை என்று அலைந்து திரிந்த ஒருவனை பெரியவனாக்கிய கர்த்தருடைய பண்பு நலன் எது? விந்தை தேவன் எந்தன் மேல் வைத்த சிந்தை எத்தனை மா பெரியது! அவருடைய தாழ்மை என்னை பெரியவனாக்குகிறது. பெசலேல், பெசலேலே, உன்னை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம், ஒரு தீர்மானம், ஒரு தரிசனம், ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு என்பதை நீ அறிவாயா? புற தோற்றத்திலும் உடற்கூறிலும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனை பற்றிய தேவ தீர்மானத்திலும் ஒவ்வொருவனும் மற்றவர்களைவிட வேறுபட்டிருப்பதை காண்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் நம்மை பார்த்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்த வண்ணமாக நாம் நம்மை பார்க்கிறோம். தீர்மானம் நிறைவேறும் போது அவர் நம்மை பார்த்திருந்ததை மற்றவர்கள் பார்ப்பார்கள். யாக்கோபின் கல். காலை இன்னும் விடியவில்லை. இருளினை கிழித்து கொண்டு கதிரவன் வெளியே வர ஆயத்தமாகிறான். இது காலைக்கு முந்திய வேளை. யாக்கோபு நித்திரை தெளிந்து எழுந்து இந்த கல்லை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதை அபிஷேகம் செய்கிறான். எங்கிருந்தோ யாக்கோபு அறியாத இரண்டு கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஜீவன் தப்ப ஓடிப்போனவன் கல்லுக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறான். கல் வானத்தின் வாசலாக மாறுகிறது. உன்னிலிருந்து பாயும் நதி. ஒரு மனிதனுடைய உடலுக்குள் இருக்கும் நோய் கிருமிகள் மற்றவன் உடலுக்குள் பாய்வது ஒரு சாதாரண அன்றாடம் நாம் அறிந்த நிகழ்ச்சியாய் இருக்குமே ஆனால் ஒருவரின் உடலுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி மற்றவர்கள் மேல் பாய்வது எவ்வளவு நிச்சயம்! நம்மேல் பாயும் ஜீவ தண்ணீர்கள் நம் மூலமாய் வனாந்தரத்தில் பாய்கின்றது. உப்புக்கடல் ஆரோக்கியமாகிறது.